ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமூட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த கோர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி இன் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அதோடைய அட்மிஷன் ப்ரொசீஜர், எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு இதோடைய ஸ்கோப், அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதோடைய ஃபீஸ் எவ்வளவு, அதுக்கப்புறம் இதில் கிடைக்கக்கூடிய அந்த சேலரி பேக்கேஜஸ் என்ன, இதுதான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எப்பயும் போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இந்த பிஎஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ், ஸோ இந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு போலீஸ் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போலீஸ் அப்படிங்கிறவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வேலை, ஒரு குற்றம் நடக்க விடாமல் பார்க்கக்கூடிய வேலை வந்துட்டு இந்த போலீஸ் அவங்களுடைய வேலை. அதில் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது, ஒரு க்ரைம் சீன் நடக்குது, அந்த க்ரைம் சீனில் கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன எவிடன்சஸ் இருக்கும், அந்த எவிடன்ஸை வச்சு இந்த குற்றத்தை செஞ்ச அந்த குற்றவாளி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபாரன்சிக் சயின்ஸில் இருக்கக்கூடியவங்க, இந்த ஃபாரன்சிக் சயின்ஸு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரைம் சீனில் கிடச்ச எவிடன்ஸை வச்சு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெஸ்ட் பண்ணி யார் அந்த குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸில் நமக்கு சொல்லித்தராங்க, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ்கான ஒரு கோர்ஸு. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ராக்டிக்கல் ஓரியன்டட், அப்புறம் வந்துட்டு தியரி ஓரியன்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் நாலேஜஸை வந்துட்டு அப்ளை பண்ணி அந்த சயின்டிஃபிக் நாலேஜ் மூலயமா அந்த க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் என்ன செய்வாங்க அப்படின்னா பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸில் நமக்கு சொல்லித்தருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனலைசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது, பிளட் ஸ்டெயின்லேருந்து ஆரம்பித்து ஒரு மொபைல், ஒரு லேப்டாப், ஒரு டிஎன்ஏ ப்ரொஃபைலிங், ஸோ அந்த மாதிரியான ஒரு மாடர்ன் டெக்னாலஜி, அந்த மாடர்ன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலில் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸில் நமக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரைம் லேபரேட்டரி, ஸோ அந்த க்ரைம் சீன் எவிடன்ஸை வச்சு அந்த லேபில் எந்த மாதிரியான டெஸ்ட்லாம் பண்ணி நமக்கு வந்துட்டு அந்த கல்ப்ரேட், அந்த குற்றவாளியை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ ஒரு சூப்பரான கோர்ஸ் அப்படின்னு கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம், அந்த பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸை. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது, எப்பயும் போல் 10th 12th ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். 12th பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ இந்த கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸு கோர்ஸுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். அந்த எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 55% ஆஃப் மார்க் வந்துட்டு அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்மிஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது இதில் மெரிட் பேஸ்டான அட்மிஷனும் இருக்குது. சில யூனிவர்சிட்டிஸ், சில காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரன்ஸ் பேஸ்டான அந்த அட்மிஷனும் நமக்கு வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸுக்கான அந்த ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 30,000 ஆரம்பித்து 2 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கான ஃபீ அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு நம்ம படிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷனை பொறுத்து, கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் ஸோ இந்த கோர்ஸ் முடித்தாச்சு, இந்த கோர்ஸுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது இது போத் ப்ரைவேட் செக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்டாரில் அதிகமான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரைவேட்டாக இன்வெஸ்டிகேஷன் அந்த பண்ணுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னா வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் செக்டாரில் நம்ம வந்துட்டு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் படித்தவங்களை வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா எடுக்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான அந்த ஜாப் ப்ரொஃபைல், என்னென்ன மாதிரியான ஜாப் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்டு, இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் அக்கௌண்டன்ட்டு, சைபர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டு, அப்புறம் லா எக்ஸ்பர்ட்டு,
இப்படி நிறைய போஸ்டிங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஒரு லா படிக்க போறீங்க அப்படின்னாலும் இந்த பிஎஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ் எடுத்து படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்தெந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் செக்டரில் சிபிஐ, அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபோரன்சிக் லேபு, இன்கம் டேக்ஸு, அப்புறம் கிரைம் பிரான்ச், இன்டெலிஜென்ஸ் பீரோ, சிபிஐன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலை வந்துட்டு இருக்குது. இந்த பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைக்காட்ரி, அப்புறம் வந்துட்டு சைக்காலஜி, ஃபாரன்சிக் பேத்தாலஜி, ஓடன்டாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டென்டிஸ்ட்ரி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. ஃபாரன்சிக் மெடிசின், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸில் முக்கியமான சப்ஜெக்டாக என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் முடித்தா அந்த ஜாப் கிடைக்கிது இல்லையா, அந்த ஜாபுக்கான சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெர் இயருக்கு 3-5 lakhs பெர் இயர் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சேலரி வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் செக்டரில் நம்ம வேலை பார்க்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், இல்லை அப்படின்னா என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்துட்டு உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயமாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானியை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். என்ன வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.